வணக்கம் இது உங்கள் சிவிசன் சொல்லாரம் எப்படி இருக்கீங்க என்னை பார்த்திங்கனா பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு எபிசோட் போச்சு அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அசிமோட ரசிகர்களுக்கு பயங்கரமான ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரீட் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லலாம் காரணம் அவருடைய கேமை ரசித்து ரசித்து ஒரு ஒரு வாரமும் ஓட்டு போட்டாலும் அந்த ஓட்டுக்கு மதிப்பு இல்லாமல் அசிமோ வந்து லாஸ்ட்டில் சேவ் பண்ணி சேவ் பண்ணி நிறைய நேரங்கள் அவங்களுடைய மனசை அப்படியே காயப்படுத்தி குத்தி கிழிச்சிருக்காங்க தான் சொல்லணும் இதில் வந்துட்டு ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா லாஸ்ட்டாக அதாவது இந்த வாரத்துக்கு முன்னாடி வாரம் வந்து ஃபர்ஸ்ட்டாக சேவ் பண்ணாங்க பயங்கர ட்விஸ்டிங்காக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவரை வந்துட்டு ஹாட் சீட்டில் வச்சுலாம் உள்ளே கொண்டு போயிருக்காங்க ஈவன் அவருக்கு அதிகப்படியாக ஓட்டு இருந்தும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓட்டு கம்மியாக இருந்தும் நம்ம விக்ரமில் வந்துட்டு டாப்லையே சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்துட்டு ஹாட் ஸ்டாரில் விக்ரமனுக்கு தான் அதிகப்படியாக ஓட்டு வருது அசீமுக்கு ரொம்ப கம்மியாக வருதுன்ற மாதிரி புரளையும் கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு வந்து ஒன்றுமே கிடையாது அவர் கேமு சரியில்லை அதனால் யாருமே ஓட்டு போகிறதுல அதுவும் இந்த அன்ன பூச்சில் ரொம்ப மொக்கை அதுவும் இல்லாமல் அன்அஃபிஷியல் வந்து பெய்ட் பார்ஸ் அப்படின்ட்டாங்க என்னமோ அந்த அன்அஃபிஷியல் ஓட்டை வச்சு தான் வந்துட்டு எல்லாமே கணக்கு பண்ணி அங்கே வந்து ஓட்டு கொடுக்குற மாதிரி அன்அஃபிஷியல்ன்றது வந்துட்டு ஒரு தோராயமான ஒரு விஷயம் இதன்படி தான் நடக்குது ஆனால் இந்த ஓட்டு தான் அங்கே வந்திருக்குன்னு அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ஒரு சின்ன என்ன சொல்கிறது ஒரு ஒரு சட்டி சோறுக்கு ஒரு சோறு பதம் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் பட் அங்கே ஆட் ஸ்டாரில் பார்த்துனா லட்சக்கணக்கான ஓட்டு வந்து கோடிக்கணக்கான ஓட்டில் வரும் மொத்தமாக டோட்டலாக பார்த்துன்னா பட் இங்கே வந்து மொத்தமே அஞ்சு லட்சம் ஓட்டு தான் வந்தது ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு தான் ஸோ அதன்படி தான் இந்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக போச்சு அதனால தான் நம்மளும் வந்துட்டு அந்த விஷயங்களை வந்து ஓட்டிங் எல்லா சொல்லி சொல்லிவிட்டு டெய்லி கொடுத்துட்ருக்கோம் பட் நிறைய பேர் வந்துட்டு அதை இன்னுமே பயங்கரமாக கேலி பண்ணுற விஷயங்கள் முதல்ல குறிப்பாக பார்த்திங்கன்னா விக்ரமோட ஃபேன்ஸ் தான் எக்கச்சக்கமாக அதை வந்துட்டு என்னமோ அவங்களுக்கு அதுலேயும் நம்ம அன்னப்பூச்சியில் ஓட்டிங் சொல்லியே நம்ம பண்ணாலும் ஆமாம் பெரிய உருட்டு உருட்டாக உருட்டு அப்படின்ட்டு பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதன்படி தான் இந்த வாட்டி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வாரமும் நடந்துச்சு ஒரு ரெண்டு மூணு வாரம் மட்டும் அவங்க மாற்றி மாற்றி ஒரு சில திருமூலி வேலைகளை பண்ணதுனால தான் பெரிய குழப்படியை அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டே கமலஹாசன் அவர்கள் அசிமை தட்டி கேட்குற விஷயங்கள் இல்லாமல் எல்லாரையும் ஈவனாக ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தா மேபி விக்ரமன் இந்த அளவுக்கு வந்துருப்பான்னு கேட்டிங்கன்னா அது என்ன என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷ்டின் மார்க் தான் ஸோ அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் வீக் கமலஹாசன் லைட்டாக ஒரு ட்விஸ்ட் ஷாப்பில் அப்போ எனக்கு டவுட் வந்துருச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருக்குமே என்ன தோணுச்சுன்னா போட்டு தான் டைட்டில் வினராக வருவார்ன்ற மாதிரி இருந்துச்சு பட் லாஸ்ட் வீக் ஒரு சின்ன சைன் தெரிஞ்சது நான் அதை வந்து வீடியோவில் சொல்ல சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் சொல்லியிருந்தீங்க என்னங்க சொல்கிறீங்க உண்மையாக நடக்கிறது வாய்ப்பு இருக்கான்னு கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அசீம் தான் டைட்டில் வினராக வருவார் உண்மையிலேயே அறம் வெல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா அறம் வெல்லும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இவங்க பண்ண பாடு இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப ஐயோ அநியாயத்துலேயும் அநியாயம் அறம் இல்லும் அவங்க மட்டும்தான் அறாமில்லும் மற்றவங்களாம் புறம் ஒல்லும் அந்த மாதிரி வந்துட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாங்க எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தம் ஏன்னா அறம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவான ஒரு வார்த்தை இதுக்கு முன்னாடி வந்து சீசன் ஃபோரில் வந்து அன்பு ஜெயிக்கும் அன்பு ஜெயிக்கும்னாங்க கடைசியில் அன்பு ஓரமாக வச்சிட்டாங்க உண்மையான அன்பாக இருந்தால் ஜெயிச்சிருக்கோம் அது வந்து சும்மா போலியான அன்பு ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த அன்பில் பிச்சின்னு போச்சு அதேமாதிரி இந்த வாட்டி வந்துட்டு அறம் சொன்னார் அப்பயே மாக்க அப்பா சொன்னார் கேட்டிருக்கக்கூடாதா கூடாதா அறம் வெல்லும் சரி நீங்கள் அப்போ செய்ய ஜெயிக்க மாட்டீங்க ஏன்னா இப்படி தான் ஒரு கேங்கு சீசன் ஃபோரில் சொல்லிட்டு வந்து அது ஜெயிக்கவே இல்லை அப்போ நீங்களும் அப்படி தான் அந்த மாதிரி சொன்னார் அவர் வாய் முகூர்த்தம் இங்கே பழித்த மாதிரி நம்ம அசீம் அவர்கள் அவருடைய கேமுக்கு அந்த தனித்துவமாக இது வரைக்கும் கொடுத்த கேம் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து இது வரைக்கும் ஒரு ஒரு வாரமும் அவர் எடுத்து வச்ச அந்த முயற்சிகள் உண்மையிலேயே பாராட்டக்கூடியது மாதிரி ஒரு ஒரு வாரமும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அவர் பண்ண விஷயங்கள் அந்த டாஸ்கில் அவர் வின் பண்ணுறாரோ வின் பண்ணல ஆனால் அந்த டாஸ்கில் அவருடைய பேர் கண்டிப்பாக இருக்கும் அந்த கேமை ஸ்பாயில் பண்ணுறாரு கூட வச்சுக்கோங்களேன் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒன்று பண்ணுவார் அதுதான் என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் சொன்னால் என்ன ஸோ எல்லாம் கலந்த கலவை அதேமாதிரி அந்த ஏவி போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஒரு பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் அதாவது ஒரு படம் மசாலா படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு அழுகை சிரிப்பு கோவம் சண்டை எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இருந்துச்சு மற்ற யாருக்குமே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஏவியும் இல்லை அதேமாதிரி பிக் பாஸே சூப்பராக ஒரு விஷயம் சொன்னார் என்னன்னா இந்த பிக் பாஸ் கேமில் நான் சொன்ன ரூல் ஃபஸ்ட்டு ரூல் இங்கே வந்து உங்களுக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது நீங்கள் உங்களுடைய கேமை தனிப்பட்ட முறையில் விளையாடணும் அப்படின்னு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி முழுமையாக அந்த கேம் விளையாடுறது நீங்கள் மட்டும்தான் சொல்லியிருந்தார் ஸோ அந்த விஷயங்களுக்கு கிடைத்த ஒரு பரிசு அதே மாதிரி உண்மையாகவே நான் சொல்லியிருந்தேன் அறம் வெளுன்னு கரெக்டாக உண்மையான அறம் விழுந்துருச்சு இப்போ தெரியும் இந்த அறம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இந்த ஒரு சூப்பரான விஷயங்கள் கண்டிப்பாக அந்த ஆல்ரெடி நம்மளுக்கு பொங்கல் ட்ரீட்டாக வந்துட்டு ஆல்ரெடி ஃபஸ்ட்டாலாக சேவ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடச்சிது இது அதுக்கு மேலே ஒரு டபுள் போனஸ் மாதிரி வந்துட்டு இந்த விஷயம் கிடச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ நீங்களும் அசீம் அவர்களுக்கு வாழ்த்த சொல்லுங்கள் நானும் நம்மளுடைய சேனல் சார்பாக அசீம் அவர்கள் வின் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறேன் மாதிரி செகண்டாக வந்த விக்ரமனுக்கும் தேர்டாக வந்த சிவனுக்கும் நம்மளுடைய வாழ்த்து சொல்கிறேன் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் வரைக்கும் பாய் நண்பர்களே